Praise God. Our God is the Almighty God. Namudi Devanaya Katha Sarva Vallamai Udayavar. Avar Magutumum, Avar Kirubayum Nirayindavar. Or Alleluia, Karendu Dura Alleluia Sallu Alleluia. Nalla Gavuniga, Nalla Ninga Nalla Gavunikino. இனி வருகிற காலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா செய்திகள் எல்லாம் வந்து கடைசி கால செய்தி தான். கடைசி கால செய்தி நம்ம எவ்வளவோ செய்திகளை கேட்டு வரோம். நானும் நிறைய செய்திகளை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், நிறைய செய்திகள். ஆனா இந்த காலங்களில, இப்போ இருக்கிற காலங்களில செய்திகளே தேவன் மாற்றி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லா செய்திகள் ஏன்னா அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேற வேண்டும், நிறைவேறும் காலம். வாசிக்கலாம், ஒரு வசனத்தை வாசிப்போம், வாசிக்கலாம். யாத்திராகமம் 15 அதிகாரத்துல, யாத்திராகமம் 15 அதிகாரம் 17 வசனம், 18 வசனம், நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவனீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார். ஆமேன். உங்களை அருமையான தேவப்படைய எங்கே கொண்டு தேவன் உங்களை நாட்டுவார், எங்கே கொண்டு உங்களை நாட்டுவார். என்ன சொல்றாரு? அவர்களை கொண்டு போய், யாரு? உங்களை, தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை. உனக்கு ஒரு இடம் வச்சிருக்கிறேன், அங்கதான், அந்த இடம் தான் உன்னை நாட்ட போறேன். நீ கண்டி தரும்படியாய் அங்க கொண்டு போய் கர்த்தர் என்ன செய்வாரா? அந்த ஸ்தானமாகிய உங்களுக்கு தேவ பிள்ளையே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நமக்கு தேவன் நியமித்த ஒரு ஸ்தானம் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த ஸ்தானம் என்ன தெரியுங்களா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நமக்கு நியமித்திருக்கிறதான அந்த ஸ்தானம், இடம், கன்மலையாகிய கிறிஸ்து. அந்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தில், அது உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம், சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவனுடைய கரங்கள், உங்களுக்கென்று தேவன் தம்முடைய கரங்களினாலே ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவி. I will establish you. அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமையான ஸ்தானத்திலே தேவன் உங்களை கொண்டு போய் வைப்பார். கரண தட்டி கத்திரி சூத்திரம் பண்ணுவான். எத்தனை பெரிய ஆசீர்வாதங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நாட்டு வீர். அடுத்த 18 வசனம், கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்களை அங்கே நாட்டுகிறது மாத்திரமல்ல, கர்த்தராகிய தேவன் சதா காலங்களிலும், சதா காலிலும், ஃபார் எவர் அண்ட் எவர் ராஜரீகம் பண்ணுவார், உங்களை ஆளுகை செய்வார். நீங்கள் அவருடைய ஆளுகைக்குள் இருப்பீங்க, அவருடைய கரத்துக்குள்ள இருப்பீங்க, அவருடைய கிருபைக்குள்ள இருப்பீங்க, அவருடைய அபிஷேகத்துக்குள்ள இருப்பீங்க, அவருடைய ஆசீர்வாதங்களுக்குள்ள இருப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இவ்வளவு அழகா பேசுறாரு. வேற எந்த ஜாதிக்கு இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்னாரு, உன்னை நாட்டுவேன் என்று சொன்னாரு, நான் உன்னை ஆளுகை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரு. சதா காலங்களில், ஆங்கிலத்தில் for ever and ever, சதா காலம் உங்களை ஆளுகை செய்வார். அருமையான தேவ பிள்ளையா, எத்தனை கிருபை பெற்ற தெய்வ ஜனம் நீங்கள் என்பதை யோசித்து பாருங்க. தேவன் எவ்வளவாய் உங்களை நேசிக்கிறார், தேவன் எவ்வளவாய் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் உங்களை பேர் சொல்லி அழைத்து இருக்கிறார். You are chosen by God. நாம் அதை சிலர் உணராமவே இருக்கிறோம்.
சிலர் அதை அறியாமல் இருக்கிறோம். சத்ருவானவன் சிலருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். நீங்க அறியக்கூடாது என்று சொல்லி யூ பிலாங் டு ஜீசஸ். நீங்க தேவனுக்கு சொந்தமானவர்கள். உங்களை கர்த்தர் முத்தரித்திருக்கிறார், உங்களை கர்த்தர் நாட்டியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகிய அருமையான தேவனுடைய பிள்ளையை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர் உங்களை நாட்டுவார். இது இன்னொரு அர்த்தம் கூட இதை சொல்லலாம். என்னன்னு தெரியுங்களா? கடைசி காலத்தில் ஆண்டுடைய வருகை நாளிலே உங்களை கொண்டு போவார். ரகசிய வருகையிலே உங்களை கொண்டு போய் அவர் உங்களுக்காக நியமித்திருக்கிற பரலோகத்திலே உங்களை நாட்டுவார். இது கடைசி காலம். அவருடைய வருகை நாளிலே கூட அருமையான தேவத்திலே அந்த பரலோகத்திலே கொண்டு போய் தேவன் உங்களை நாட்டி ஸ்தாபிப்பார். மகனே மகளே என்று சொல்வார். ஆகிய இந்த தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஆமா, மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார். அவர் அன்பும் பாசமும் நிறைந்த கர்த்தர், கைவிடாத நேசர். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நமக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவன். ஒன்றே ஒன்றுதான் நாம் செய்யணும். நான் அடிக்கடி சொல்றது ஜெபம். முதல்ல ஜெபம். ஜெபம் பண்ணாதான், பைபிள் வாசித்தான் பரிசுத்தம் வரும். நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், பரிசுத்தமாக இருக்கிறேன், ஜெபமே பண்ண மாட்டாங்க, பைபிளே வாசிக்க மாட்டாங்க. சும்மா வேணால் சொல்லலாம், சும்மா சொல்லலாம், எல்லாரும் மெச்சுக்கொள்கிறதுக்கு நான் பரிசுத்தமாக இருக்கிறேன்ப்பா, நான் பரிசுத்தமாக இருக்கிறேன். பரிசுத்தமாக இருப்பதற்கு பரிசுத்தம் எப்படி உருவாகும் தெரியுங்களா? உங்களுக்கு தெய்வனோடு நெருங்கி இருந்ததான். அப்போ தெய்வனோடு நெருங்கி இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஜெபம். ஜெபம் என்பது தெய்வனோடு பேசுகிறது, வேதம் வாசிக்கிறது, அவர் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்ணில் மூடி ஜெபம் பண்ணி முடிக்கலாம். பரிசுத்தம் உள்ள நல்ல இயேசுவே, நல்ல பிதாவே, அன்றுவரே முக்கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரும் கூட பேசினீர், ஆசீர்வதிக்கிறீர். நம்முடைய சிலுவை ரத்தத்தினால ஒவ்வொருவரும் மோடிக்கொள். கூடார மறைவில் மறைத்து ஒழித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.